ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானவா சேனல். இன்றைக்கி நம்ம கியூவிங் தியரியில் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கியூவிங் தியரியில் தியரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து சம்ஸ் பார்க்கலாம். மாடல் 1, சிங்கிள் சேனல் கியூவிங் மாடல். ஸோ சிங்கிள் சேனல்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் யூட்டிலிட்டி பண்ணுறதுக்கு போகிறோம், ஒரு பேங்க்குக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க்கில் ஒரே ஒரு கவுண்டரில் ஒரே ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அதுதான் வந்து சிங்கிள் சேனல். ஸோ நமக்கு சர்வீஸ் வழங்கப்படுற இடம் வந்து ஒரே ஒரு இடம் தான். ஸோ அதை தான் சிங்கிள் சேனல் சொல்கிறோம். இன்கேஸ் சர்வீஸ் வந்து நம்ம அவைலபிள் பண்ணுற இடம் வந்து நிறைய பேர் இருக்காங்க, சப்போஸ் கவுண்டரில் நிறைய பேர் இருக்காங்கன்னா அதை வந்து மல்டி சேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது சிங்கிள் சேனல் கியூவிங் மாடல் பார்க்கலாம். சிங்கிள் சேனலில் இப்போ ரெண்டு டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் சேனலில் இன்ஃபைனைட் பாப்புலேஷன் அண்ட் தென் ஃபைனைட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சேனல் தான் இருக்குது, அதில் பாப்புலேஷன்ஸ் வந்து என் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்திருந்தாங்களாம் அதை வந்து இன்ஃபைனைட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் தான் ஒரு நாளைக்கு ஒரு சிங்கிள் சேனலில் வந்து அவைலபிலிட்டி பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதை வந்து ஃபைனைட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் சேனலில் இன்ஃபைனைட் பாப்புலேஷனில் ஒரு சம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? A bike mechanic spent time on his job of an average of 30 minutes following exponential distribution. He repairs bikes in the order first come first serve, that is FCFS, and the arrival of bikes is approximately Poisson with a mean rate of 10 bikes in 8 hours within a day. So question la namak enna kuduthirukanga, a bike mechanic nu அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்பெண்ட் டைம் ஆன் இஸ் ஜாப், அதாவது 30 மினிட்ஸ் வந்து ஆவரேஜாக அவர் வந்து பைக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இ ரிப்பேர்ஸ் தி பைக்ஸ் வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ், அதாவது யார் வந்து முதல்ல வந்து பைக் சர்வீஸ் பண்ண விடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சர்வீஸை கொடுக்குறாரு. ஸோ அதோட மீன் ரேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு அதாவது 10 பைக்ஸ் வந்து அரைவல் ஆகுது. ஸோ அரைவல் ரேட் வந்து 10 பைக்ஸ் வந்து 8 ஹவர்ஸில் வந்து வருது. ஸோ அப்போது நம்ம 10 பைக்ஸ்ன்றது அரைவல் ரேட், தட் இஸ் லேம்டாவோட வேல்யூ. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆவரேஜ் ஐடில் டைம் ஆஃப் தி மெக்கானிக் இன் எ டே. ஸோ ஆவரேஜ் ஐடில் டைம்னா அதாவது பிஸி இல்லாத டைம், அவருக்கு வேலை வந்து இல்லாமல் அவர் ஃப்ரீயாக இருக்க டைம், தட் இஸ் அதுதான் வந்து ஐடில் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பைக்ஸ் இன் தி சிஸ்டம். ஸோ சிஸ்டம் இஸ் நத்திங் பட் நமக்கு அதாவது க்யூவில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க. ஸோ அதுதான் வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பைக்ஸ் இன் தி சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ நமக்கு கிவன் டேட்டாவில் அரைவல் ரேட் கொடுத்துட்டாங்க, அதாவது லேம்டா வந்து 10 பைக்ஸு, அதாவது எவ்வளோ நேரத்தில் அவர் வந்து 10 பைக்ஸ் வருதுன்னா 8 ஹவர்ஸ் பேசிஸில் வருது. ஸோ 10 / 8 வந்து போட்டிங்கன்னா 5 bikes per 4 hours. ஸோ 4 hours வந்து 5 bikes, அதாவது 8 hours 10 bikes. ஸோ 4 hours வந்து 5 bikes வரும். ஸோ அந்த பேசிஸில் நம்ம எழுதிக்கணும். அடுத்தது சர்வீஸ் ரேட் வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 30 மினிட்ஸ் வந்து அவர் ஒரு பைக்குக்கு ஆவரேஜாக எடுத்துக்கிறார். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 1/30. ஸோ இதில் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த 30 மினிட்ஸ் வந்து பெர் அவர் ஆர் பெர் டே அப்படின்ற மாதிரி ஒரு பெர் டே பேசிஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக அந்த 30ன்றத எடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க பெர் டே ஆர் பெர் அவர்ன்ற கணக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து அதை 1/30, அதாவது டினாமினேஷனில் எடுத்துக்கணும். ஸோ 1/30 அந்த மினிட்ஸை வந்து நம்ம அவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதால் 60 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 60/30 போட்டிங்கன்னா 2 bikes per hour. ஸோ எல்லாமே வந்து நம்ம பெர் அவர் பேசிஸில் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ நம்ம டிராஃபிக் இன்டென்சிட்டி, அதாவது ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ ரோ கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா லேம்டா பை மியூ. ஸோ இதை வந்து ஏன் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, அதாவது ரோ வந்து டிராஃபிக் இன்டென்சி, அதாவது பிஸியாக இருக்கிற ஷெட்யூல் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிஸி இருக்கிற டைமிங்கை கண்டுபிடிச்சிட்டா பேலன்ஸ் இருக்க ப்ராபபிலிட்டி, அதாவது ஒரு சம்மோட ப்ராபபிலிட்டி வந்து மொத்த வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ 1 இந்த வேல்யூவை நம்ம பிஸியாக இருக்கிறத மைனஸ் பண்ணிவிட்டால் பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ தான் நமக்கு ஐடியலாக இருக்கிற வேல்யூ. ஓகேங்களா? அப்போ ரோ வந்து ஃபார்முலா வந்து லேம்டா பை மியூ. ஸோ லேம்டா வேல்யூ வந்து 5, அதாவது 4 hoursக்கு 5 bikes வருது. ஸோ 5/ மியூ வந்து 2 bikes, ஒரு மணி நேரத்துக்கு 2 bikes வருது. ஸோ அப்போ 4 hoursக்கு நம்ம மேலே, ஏன்னா 5 bikes 4 hoursக்கு போட்டுக்கிட்டால கீழே வந்து 4 hours கணக்கில் போடணும். ஸோ அப்போ 2 × 4 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 5/2 × 4 போட்டிங்கன்னா 0.625 இஸ் யுவர் ரோ வேல்யூ. ஸோ ரோ கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம கொஸ்டினில் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தி ப்ராபபிலிட்டி ஆஃப் தி மெக்கானிக் டு பி ஐடில். ஸோ ஐடிலாக இருக்க டைம் கேட்டிருக்காங்க. அப்போ ஐடில் இஸ் நத்திங் பட் பி நாட் கண்டுபிடிக்கணும். ஸோ பி நாட் இது வந்து நம்ம ப்ராபபிலிட்டியோட மொத்த வேல்யூ வந்து 1. ஸோ 1 இந்த ரோவை மைனஸ் பண்ணுறோம். ஸோ 1 - ρ இஸ் ஈக்குவல் டு 1 - 0.625 பண்ணிங்கன்னா 0.375 வரும். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் தி மெக்கானிக் டு பி ஐடில். ஸோ ஐடில் அதாவது அவர் ஃப்ரீயாக இருக்க டைம். ஸோ அதுதான் வந்து பி நாட் இஸ் ஈக்குவல் டு 0.375. ஸோ அதை வந்து 8 hoursல கணக்கு பண்ணும்போது ஆவரேஜ் இன்ஸ் ஐடில் ஆவரேஜ் டைம் பர் டே, அதாவது ஒரு நாள் 8 மணி நேரத்தில் அவர் எவ்வளோ ஆவரேஜாக ஐடிலாக இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது 8 × p0 வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 8 × 0.375 போட்டிங்கன்னா 3 hours வந்து அவர் வந்து
ஃப்ரீயாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 8 hours 3 hours வந்து அவர் ஃப்ரீயாக இருக்காரு. அடுத்தது க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பைக்ஸ் இன் தி சிஸ்டம். ஸோ பைக்ஸ் வந்து, அதாவது சிஸ்டத்தில் பைக்ஸ் எத்தனை இருக்குது, ஸோ அதோட ஃபார்முலா வந்து LS, அதாவது லென்த் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லென்த் ஆஃப் தி சிஸ்டம் LS இஸ் ஈக்குவல் டு ரோ டிவைடட் பை 1 - ரோ. ஸோ ரோவோட ஃபார்முலா வந்து ரோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், தட் இஸ் 0.625 டிவைடட் பை 1 - 0.625. ஸோ சால்வ் பண்ணும்போது 1.666 வரும். ஸோ அதை அப்ராக்சிமேட்டாக நம்ம 2 bikes அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஆவரேஜாக வந்து ஒரு சிஸ்டத்தில் பைக் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 bikes. ஸோ ஒரு பைக் வந்து க்யூவில் இருக்குது, அண்ட் தென் ஒரு பைக் வந்து சர்வீஸில் இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் பைக்ஸ் இந்த சிஸ்டம் வந்து 2 bikes. ஓகேங்களா, இந்த சம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, இன் எ பேங்க் கஸ்டமர்ஸ் அரைவ் அட் தி கேஷ் கவுண்டர் வித் அன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் 20 per hour. தே ஆர் ஹேண்டில்ட் பை ஒன்லி எ சிங்கிள் கேஷியர் அக்கார்டிங் டு பாய்சன் ப்ராசஸ். தி ஆவரேஜ் டைம் சர்வ்டு டு கஸ்டமர் இஸ் 100 seconds அக்கார்டிங் டு எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். டிட்டர்மைன் தி எக்ஸ்பெக்டட் ஆர் மீன் வெயிட்டிங் டைம் ஆஃப் தி கஸ்டமர் அட் தி கேஷ் கவுண்டர். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ன பேங்க், அதாவது பேங்க்கில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அரைவ் பண்ணுறாங்க, எதெல்லாம் கேஷ் கவுண்டருக்கு அரைவ் பண்ணுறாங்க. ஸோ அதோட அரைவல் ரேட் வந்து கொடுத்துட்டாங்க, 20 customers per hour அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், போன சமயம் வந்து 30 minutes கொடுத்துருப்பாங்க, அது பெர் ஹவராக பெர் டேவான்னு கொடுக்கல. பட் இந்த சமில் 20 per hour கொடுத்துட்டாங்க, அதாவது 20 customers வந்து 1 hour வராங்க. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக லேம்டாவோட வேல்யூ 20 எடுத்துக்கணும். இன்கேஸ் அந்த பெர் ஹவர்னு கொடுக்கலனா 1/20 போடணும். ஸோ இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க, சிங்கிள் கேஷர் தான் இருக்கார், அதாவது கஸ்டமர்ஸ் வராங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுற கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுற கேஷர் வந்து சிங்கிளாக இருக்கார். ஸோ சேனல் வந்து சிங்கிள். இப்போ அப்போ நம்ம இப்படி தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும், சேனல் வந்து சிங்கிளாக இருக்கா அப்படின்றத. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆவரேஜ் டைம் சர்வ் டு தி கஸ்டமர் இஸ் 100 seconds. ஓ, ஒரு கஸ்டமருக்கு அவங்க சர்வ் பண்ணுற டைமிங் வந்து 100 seconds கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெர் ஹவரா பெர் டேவா அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம டினாமினேஷனில் எடுக்கணும். அப்போ சர்வீஸ் ரேட் வந்து மியூ வந்து 1/100 அப்படின்னு எடுத்துரும். ஸோ செகண்ட்ஸை நான் வந்து ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதால் நான் மேலே வந்து என்ன பண்ணுறேன், 60 minutes into 60 seconds. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1/100 into 60 into 60 வரும். ஸோ அதை தான் வந்து 36 customers per hour அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம லேம்டாவும் மியூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் ஆஃப் தி கஸ்டமர் அட் தி கேஷ் கவுண்டர். ஸோ கேஷ் கவுண்டரில் வெயிட் பண்ணுற டைம் கேட்டிருக்காங்க, அதாவது WQ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, WQ இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை மியூ இன்டு மியூ மைனஸ் லேம்டா. ஸோ லேம்டா வந்து நமக்கு தெரியும், 20 customers per hour. ஸோ அவர் பெர் ஹவருக்கு நம்ம போட்டிருக்கோம் 20 divided by. மியூ வந்து 36, அதுவும் பெர் ஹவரில் இருக்குது. ஸோ டேரெக்டாக 36 போட்டுட்டு இன்ட்டு அகேன் மியூ வந்து 36 மைனஸ் லேம்டா வந்து 20. ஸோ சால்வ் பண்ணும்போது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5/36 × 4 வரும். அது வந்து ஹவர்ஸில் இருக்குது. அதை நான் திருப்பி வந்து செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுன்னா 16 × 60, தட் இஸ் 3600 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 5 × 3600 / 36 × 4 போட்டிங்கன்னா 125 seconds வந்து வரும். அடுத்தது வந்து க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மீன் வெயிட்டிங் டைம் ஆஃப் தி கஸ்டமர் இன் தி சிஸ்டம். ஸோ சிஸ்டத்தில் அவர் வெயிட் பண்ணுற சிஸ்டம், அதாவது சிஸ்டத்தோட வெயிட்டிங் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ WQ-னா வெயிட்டிங் டைம் இந்த க்யூ. ஸோ க்யூவில் வெயிட் பண்ணுற டைமிங் தான் WQ-னு சொல்கிறோம். வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம்னா, ஒரு கஸ்டமர் வந்து உள்ளே பேங்க்குக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு, என்ட்ரி ஆகிட்டு க்யூ இருந்ததுன்னா க்யூவில் நிற்கிறாரு, அதாவது அந்த வெயிட்டிங் டைமு, ப்ளஸ் அவர் சர்வீஸை யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ சர்வீஸ்லேருந்து கேஷ் கவுண்டரில் கேஷ் டெபாசிட் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து வெயிட்டிங் இந்தி சர்வீஸ் ஃபார் தி சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டல், அதாவது நம்ம WQ ப்ளஸ் இந்த சர்வரில் இருக்கிற வெயிட்டிங் டைம், இதையும் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் வெயிட்டிங் டைம் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, 1 / μ - λ. ஸோ 1 / μ வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், க்வெஸ்சனிலே கொடுத்துருக்காங்க 36 - λ வந்து 20. ஸோ 1/16 வரும். ஸோ ஹவர்ஸில் இருக்குது. அதை வந்து செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 225 seconds வரும். இது சம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம் இன்னொன்று பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸில் சர்வீஸ் ரேட்டும் அரைவல் ரேட்டும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம், வெயிட்டிங் டைம் இந்த க்யூ, அண்ட் தென் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம் கண்டுபிடிப்போம், அண்ட் தென் ஆவரேஜ் லென்த் ஆஃப் தி க்யூ, அண்ட் தென் ஆவரேஜ் லென்த் ஆஃப் தி சிஸ்டம் கண்டுபிடிப்போம். அது வந்து ஒரு டைப் சம். அடுத்த டைப் வந்து இதே டேட்டாஸை கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இதில் ஒரு சம் பார்க்கலாம். தி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அரைவிங் இன் ஏ லேடிஸ் டெய்லர் ஷாப் அக்கார்டிங் டு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 6 customers per hour. தி டெய்லர் அட்டன்ஸ் கஸ்டமர்ஸ் ஆஸ் தே கம் இன் தி ஷாப் அண்ட் கஸ்டமர்ஸ் ஹாவ் டு வெயிட் அன்டில் தேர் நம்பர் டஸ் நாட் கம்.
Retailer provides service to its customer at a mean rate of 10 customers per hour and service time is exponentially distributed. Determine la namakku 6 subdivision kuduthukanga. So first question ah namba understand panikalam. Number of customers arriving in a ladies tailor shop. Adhaadu ladies tailor shop ku customers vandu arrive aagranga. Avangaloda arrival rate vandu enna kuduthukanga na 6 customers per hour kuduthukanga. So arrival rate lambda vandu 6 customers per hour. So per hour endra kanakku kuduthutanga. So direct ah namba 6 nu eduthukrom. In case per hour appdin kudukama direct ah vera average of 6 customers appdin kudutha 1/6 appdin edukkanum. Idhu vandu important. அடுத்தது டெய்லர் வந்து அந்த கஸ்டமர்ஸை சர்வீஸ் பண்ண போகிறார். ஸோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து எந்த பேசஸில் சர்வீஸ் பண்ணுறாருனா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், அதாவது யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு முதல் சர்வீஸ் கொடுக்குறாரு. ஸோ அவரோட சர்வீஸ் ரேட் ஆவரேஜாக எவ்வளோ பண்ணுறாருன்னா 10 கஸ்டமர்ஸ் வந்து ஒரு மணி நேரத்தில் சர்வீஸ் பண்ணுறாரு. ஸோ 10 கஸ்டமர்ஸுக்கு வந்து அவர் 1 hour சர்வீஸ் பண்ணுறாரு. ஸோ அதோட ரேட் வந்து சர்வீஸ் ரேட் மியூ வந்து 10. இதுவும் வந்து பர் ஹவர் கொடுத்ததால நம்ம 10 கஸ்டமர்ஸ் பர் ஹவர்ன்ற டேட்டாவை டேரெக்டாக எடுத்துக்கிறோம். ஸோ கொஸ்டினில் நம்ம கிவன் டேட்டா அரைவல் ரேட் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் லேம்டா வந்து 6 கஸ்டமர்ஸ் பர் ஹவர் அண்ட் தென் சர்வீஸ் ரேட் மியூ வந்து 10 கஸ்டமர்ஸ் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிட்டர்மின் என்ன கேட்டிருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் தி நம்பர் ஆஃப் அரைவல்ஸ், தட் இஸ் 0 to 5 டியூரிங் 2 இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து இன்டர்வல் ஆஃப் 15 மினிட்ஸ் அண்ட் தென் செகண்ட் இன்டர்வல் ஆஃப் 30 மினிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அரைவல்ஸில் நம்ம டைம் வந்து 2 டைம் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் இன்டர்வல். ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் தனித்தனியாக போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 மினிட்ஸை நான் ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ 15/60 போடும்போது 1/4 hours வரும். அடுத்ததுக்கு வந்து 30 மினிட் இருக்கும்போது 30/60 = 1/2 hour. ஸோ வந்து நமக்கு அந்த மினிட்ஸை ஹவர்ஸில் போட்டுக்கிறோம். இப்போது ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P(n) = e^-m(m)n/n·n. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து m கண்டுபிடிக்கணும். ஸோ m-ஓட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா λ×t. ஸோ லேம்டா வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 6, அண்ட் தென் டி வந்து 2 கேஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு கேஸுக்கு டீயோட வேல்யூ வந்து 1/4 அண்ட் தென் செகண்ட் கேஸுக்கு டீயோட வேல்யூ வந்து 1/2. ஸோ ஃபஸ்ட்டு கேஸுக்கு நம்ம சால்வ் பண்ணும்போது லேம்டா இன்ட்டு டி போட்டிங்கன்னா அதாவது 6×t வந்து 1/4. ஸோ 1.5 ஃபார் தி ஃபஸ்ட்டு கேஸ். அந்த டேபிள் காலம் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் அது. அடுத்தது எம்மோட வேல்யூ வந்து λ×t. ஸோ செகண்ட் கேஸுக்கு போடும்போது லேம்டா வந்து அதே 6 தான், இன்ட்டு டி வந்து 1/2. ஸோ 6×1/2 போட்டிங்கன்னா 3. அது வந்து செகண்ட் கேஸுக்கு எம்மோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம எம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ P(n)ல எம் தெரியும். ஸோ என் மட்டும் மாறப்போது. என் வந்து நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க 0 5 இருக்கிற ஷெடியூல் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூக்கு என் வந்து 0 போடணும், செகண்டுக்கு என் வந்து 1 போடணும், தேர்டுக்கு வந்து என் வந்து 2 போடணும். ஸோ அப்படியே நம்ம 5 வரைக்கும் கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ P(n)ல ஃபஸ்ட்டு வேல்யூ அதாவது என் 0 ஆகும்போது நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா P(n) = e வந்து நமக்கு e^-m. ஸோ ஈயோட வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்படி இல்லைனாலும் நம்ம கொஸ்டினில் கொடுக்கல, நம்ம 2.7183 எப்படி வந்தோம்னா நம்ம கேல்சில் சயின்டிஃபிக் கேல்சில் நம்ம போடணும். ஸோ e^-, அதாவது ஷிஃப்ட் அழுத்தி நீங்கள் எல்என் பட்டனை அழுத்தினீங்கன்னா வரும். ஸோ e^-m வந்து ஃபஸ்ட்டு கேஸுக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது எல்லாத்துக்குமே 1.5 தான் வரணும். ஸோ e^-1.5×m வந்து அகைன் நம்ம கண்டுபிடிச்சிக்கோம் 1.5×1.5 n வந்து 0. ஸோ 0 / அகைன் n ஃபேக்டர் வந்து 0 ஃபேக்டர். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டோட வேல்யூ வந்து 0.2231 வரும். அடுத்தது n வந்து 1 போடணும். ஸோ e^-m அகைன் சேம் தான், e^-1.5×1.5 இங்கே எண்ணுக்கு பதிலாக 1 வேல்யூ போடணும். ஸோ 1/1 அப்படி போடணும். ஸோ அது மாதிரி போட்டு நீங்கள் சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா 0.3347 வரும். சிமிலர்லி n 2 வேல்யூ போடும்போது e^-1.5×1.5 3 போட்டிங்கன்னா 0.1255 வரும். அடுத்தது n 4 போடும்போது 0.0471 வரும். அடுத்தது n 5 வந்து 0.0141 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கரஸ்பாண்டிங்லி t வந்து 1/2, தட் இஸ் செகண்ட் கேஸுக்கு நம்ம P(n) கண்டுபிடிக்கிறோம். ஸோ செகண்ட் கேஸுக்கு P(n) கண்டுபிடிக்கும் போது e^-m, m வந்து 3 வரும். ஸோ செகண்ட் கேஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கோம் 3 வந்து வருது நமக்கு எம்மோட வேல்யூ. ஸோ e^-3×, அகைன் எம் வந்து 3 n வந்து இதில் ஃபஸ்ட்டு இதில் 0 போடணும். ஸோ 0/0 ஃபேக்டோரியல். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 0.0498 வரும்.
அடுத்தது n வந்து 1 இருக்கும்போது e பவர் மைனஸ் 3 இன்ட்டு அகைன் எம் வந்து 3 த்ரீ பவர் n வந்து இங்கே 1 போடணும். ஸோ 1 டிவைடட் பை 1 ஃபேக்டர் போட்டிங்கன்னா 0.1494 வரும். அடுத்தது இஎம் அதாவது 2ன்ற கேஸுக்கு போடும்போது இ பவர் மைனஸ் 3 இன்ட்டு 3 பவர் 2 டிவைட பை 2 ஃபேக்டர் போட்டிங்கன்னா 0.2240 வரும். சிமிலர்லி 3க்கு போடும்போது 0.2240 வருது. 4க்கு வந்து 0.1680 அண்ட் தென் 5க்கு வந்து 0.1008 கிடைக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் தி நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் தட் இஸ் 0 to 5 டூரிங் தி இன்டர்வல் ஆஃப் 15 மினிட்ஸ் அண்ட் தென் 30 மினிட்ஸோட டைமிங் இன்டர்வல்ஸ்க்கு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். ஸோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் ரோ. ரோயோட ஃபார்முலா லாம்டா பை மியூ. ஸோ லாம்டா வந்து 6 டிவைடட் பை மியூ வந்து 10. ஸோ ஃபார் சால்வ் பண்ணிங்கன்னா 6/10 வந்து 0.6, யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து 0.6 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து தேர்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தி ப்ராபபிலிட்டி தட் கியூவிங் சிஸ்டம் இஸ் ஐடில். ஸோ ஐடிலாக இருக்க டைம் கேட்டிருக்காங்க, அதாவது சிஸ்டம் வந்து ஃப்ரீயாக இருக்க டைம். ஸோ நம்ம பிஸியாக இருக்க டைம் கண்டுபிடிச்சிடும், ரோ வந்து 0.6. ஐடிலாக இருக்க டைம் வந்து நத்திங் பட் பி நாட் இஸ் ஈக்குவல் டு 1 - ரோ. ஸோ 1 - 0.6 போடும்போது 0.4 வரும். அதுதான் வந்து சிஸ்டம் வந்து ஐடிலாக இருக்க டைம், அதாவது ப்ராபபிலிட்டி. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆவரேஜ் டைம் தட் டெய்லர் டு நாட் ஹாவ் எனி கஸ்டமர்ஸ் ஆன் ஏ 10-hour ஒர்க்கிங் டே தட் இஸ் டெய்லர்ஸ் இஸ் ஃப்ரீ. அதாவது டெய்லர் ஃப்ரீயாக இருக்கிற டைமிங், அதாவது 10 மணி நேரத்தில் அவர் ஃப்ரீயாக இருக்கிற டைமிங் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பொதுவாக அவர் வந்து 10 மணி நேரத்தில் கண்டுபிடிச்ச ப்ராபபிலிட்டி வந்து 0.4. 10 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணும்போது அந்த 10 மணி நேரத்தில் அவர் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணும். அப்போ 10 hours, அப்போ பி நாட் இன்ட்டு 1 நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பி நாட் ஐடிலாக இருக்க ஆவரேஜோட ப்ரொபோர்ஷன் வந்து தட் இஸ் ப்ராபபிலிட்டி வந்து 0.4 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டோட்டல் ஹவர்ஸ் இன் ஒர்க்கிங் டே வந்து 10. ஸோ 0.4 × 10 போட்டிங்கன்னா 4 hours வந்து, அதாவது 10 hours 4 hours வந்து டெய்லர் வந்து ஐடிலாக இருக்கார், அதாவது ஃப்ரீயாக இருக்கார், கஸ்டமர்ஸ் வரலை. அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ரிலேட்டட் வித் கஸ்டமர்ஸ் 0 to 5 இன் தி கியூவிங் சிஸ்டம். ஸோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது 5 பீப்புள்ஸ்க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிஎன் இஸ் ஈக்குவல் டு ரோ பவர் என் இன்ட்டு 1 - ரோ. ஸோ பிஎன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் என் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், ரோ பவர் என் இன்ட்டு 1 - ரோ. ஸோ ரோவோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ கரஸ்பாண்டிங்கு என்னோட வேல்யூ வந்து ஒவ்வொன்றுக்கும் 0, 1, 2, 3, 4, 5 வரும். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ பிஎன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரோ பவர் என் இன்ட்டு 1 - ரோ. ஸோ ரோ வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே வேல்யூ தான், தட் இஸ் 0.6 இன்ட்டு, அதாவது 0.6 தி ஓல்ட் பவர் என் மட்டும் மாறும், 0.6 தி ஓல்ட் பவர் 0 இன்ட்டு 1 - 0.6, அதாவது 1 - ரோ வந்து 0.6. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 0.40 வரும். அடுத்ததுக்கு பிஎன் கண்டுபிடிக்க ஃபார்முலா ரோ பவர் என் இன்ட்டு 1 - ரோ, அதே தான், ரோ வந்து நமக்கு 0.6, 0.6 தி ஓல்ட் பவர் என் வந்து 1 - 1 - ரோ வந்து 0.6. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 0.24 வரும். அடுத்தது 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன 2 சப்ஸ்டியூட் பண்ணோம், ரோவோட வேல்யூ சேம் தான், 0.6, 2 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அப்போ பிஎன் ஃபார் 2 வந்து 0.144, 3க்கு வந்து 0.0864 அண்ட் தென் 4க்கு வந்து 0.05184, லாஸ்ட்டாக 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.03 1104 வரும். ஓகே, 4th சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு, சாரி 5th சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, அடுத்து லாஸ்ட்டாக என்ன கேட்டாங்க, லாஸ்ட் சப்டிவிஷன் தட்டு 6th வந்து என்ன கேட்டாங்க, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் தி ஷாப். ஸோ ஷாப்பில் இருக்கிற கஸ்டமர்ஸோட ஆவரேஜ் என்ன இருக்குது, தட் இஸ் சிஸ்டம், அதாவது லென்த் ஆஃப் தி சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் தி சிஸ்டம் வந்து கண்டுபிடிக்க ஃபார்முலா ரோ டிவைடட் பை 1 - ரோ. ஸோ ரோவோட ஃபார்முலா ரோ நம்ம ஆல்ரெடி தெரியும், 0.6 டிவைடட் பை 1 - ரோ வந்து அகைன் 1 - 0.6. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 1.5 வருது, அதை ரவுண்டட் ஆஃப் அப் டு 2 கஸ்டமர்ஸ் போகிறோம். ஸோ ஆவரேஜாக அவர் டெய்லர் ஷாப்பில் வந்து ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு சர்வீஸில் இருக்காங்க. ஸோ 2 கஸ்டமர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லென்த் ஆஃப் தி சிஸ்டம். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் சிங்கிள் சேனலில் இன்ஃபைனைட் பாப்புலேஷன்ஸில் சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம், இது வந்து உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நமக்கு ஆன்லைனில் டியூஷன்ஸும் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.